ஹை கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு 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 உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன அப்படின்னா, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன், இதுக்கு பேர் தான் ஆனியன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்காது, அதனால் சொல்கிறேன் தேவையா இவ்வளோ பில்டப்பு. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒன்று காமிச்ச பார்த்தீங்களா ஆனியன், இந்த ஆனியனை கட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அழாமல் இருந்திருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் எப்போ கட் பண்ணாலையும் அழுந்திருப்பீங்க. ஸோ அதை வந்து எப்படி கட் பண்ணால் நம்ம அழாமல் இருக்கலாம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஒருவேளை அதை கட் பண்ணும் போது நீங்கள் அழாமல் இருந்திருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்காது. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆனியனை கட் பண்ணால் ஏன் வந்து நம்ம கண்ணிலிருந்து தண்ணி வருது, அண்ட் தென் எப்படி இந்த ஆனியனை கட் பண்ணால் நம்ம கண்ணிலிருந்து தண்ணி வராது, ஏன் வருது எப்படி வராது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். தெளிவாக கேளுங்க, ஏன் வருது எப்படி வராது. நான் குழப்ப விரும்பல. ஸோ டைரெக்டாக நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ இந்த ஆனியனில் பார்த்திங்க அப்படின்னா அமினோ ஆசிட் சல்ஃபாக்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஆனியனை கட் பண்ணணும்னு வச்சுக்கோமே. ஸோ நம்ம அந்த ஆனியனை கட் பண்ணும் போது அந்த ஆனியனில் செல்ஸ் இருக்கும் பார்த்திங்களா. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்பீங்க, நம்ம உடம்புல செல்ஸ் இருக்குது, ஒரு பிளான்ட் எடுத்தோம்னா அதில் செல்ஸ் இருக்குது, அனிமலில் செல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஆனியனுக்கும் ஆனியன் செல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஆனியன் செல்ஸுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த அமினோ ஆசிட் சல்ஃபாக்சைட்ஸ் வந்து இந்த ஆனியன் செல்ஸுக்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம அந்த ஆனியனை கட் பண்ணுறப்போ அந்த ஆனியன் செல்ஸ் எல்லாமே வெடிக்கும், அதாவது பர்ஸ்ட் ஆகும். இப்படி வெடிக்கும் போது அந்த அமினோ ஆசிட் சல்ஃபாக்சைட்ஸ் அந்த ஆனியன் செல்லுக்குள்ளே இருக்கு இல்லையா, அதுவும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ஜைம், இது ரெண்டுமே சேர்ந்து வெளியே, அதாவது அந்த ஆனியன் செல் வெடிக்கும் போது என்னாகும், வெளியே பறந்து வரும். ஸோ வெளியே பறந்து வந்து என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இந்த அமினோ ஆசிட் சல்ஃபாக்சைடும் அந்த ஸ்பெஷல் என்ஜைம் ரெண்டுமே அப்படியே மெதுவாக மிக்ஸ் ஆகும். இப்படி மிக்ஸ் ஆகிட்டு ஒரு ஸ்பெஷல் சப்ஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணும். அந்த சப்ஸ்டன்ஸ் பேர் என்ன அப்படின்னா சின் ப்ரோபேன் தயால் எஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓலட்டைல் சப்ஸ்டன்ஸ், அதாவது ஓலட்டைல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை டுவெல்த்தில் நல்ல தெளிவாக கெமிஸ்ட்ரி கிளாஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேர்டுக்கான மீனிங் தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனாலையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது ஓலட்டைல் அப்படின்னா ஈஸியாக எவாப்ரேட் ஆயிரும், அதாவது நம்ம இப்போ இருக்க இல்லையா டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர்லேயே ஈஸியாக அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எவாப்ரேட் ஆயிரும். ஸோ இதை தான் வந்து நம்ம ஓலட்டைல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த புதுசாக ஃபார்ம் ஆன சப்ஸ்டன்ஸும் ஒரு ஓலட்டைல் சப்ஸ்டன்ஸ் தான். இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காற்றுல இருக்கும் இல்லையா. ஸோ இப்படி காற்றுல இருக்கும்போது நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங் டெம்பரேச்சர்லேயே இது வந்து எவாப்ரேட் ஆயிரும். எவாப்ரேட் ஆகிட்டு அப்படியே காற்றுல மிதந்துட்டு வந்து நம்ம கண்ணில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம கண்ணுக்குள்ளே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கண்ணை வந்து எப்பயுமே லூப்ரிகேட்டிங்காக வச்சுக்கிறதுக்கு ஒரு லூப்ரிகேட்டிங் சப்ஸ்டன்ஸ் இல்லை லூப்ரிகேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம கண்ணில் எப்பயுமே இருக்கும். ஸோ அந்த புதுசாக நம்ம கண்ணில் எவாப்ரேட் ஆகி வருது இல்லையா அந்த சப்ஸ்டன்ஸ், அது வந்து நம்ம லூப்ரிகேட்டிங் ஏஜென்ட் கூட ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகிட்டு நம்ம கண்ணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்ம கண்ணிலே ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆசிட் மேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஆ ஓகே, அது ரெண்டுமே ரியாக்ட் ஆகிட்டு, அதாவது நம்ம கண்ணில் இருக்கிற லூப்ரிகேட்டிங் சப்ஸ்டன்ஸும் அந்த புதுசாக ஃபார்ம் ஆகி எவாப்ரேட் ஆகிட்டு நம்ம கண்ணில் வந்து ஆட் ஆகிற அந்த சப்ஸ்டன்ஸும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன ஆகும், கண்ணை வந்து எரிய வைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஆனியன் கட் பண்ணும்போது கண் ஃபஸ்ட்டு எரியும், அதுக்கப்புறம் தான் கண்ணில் தண்ணி வரும். ஸோ கண் எரியறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்து நம்ம கண்ணில் சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான். ஓகே, இப்போ இந்த சல்ஃபியூரிக் ஆசிடை அதாவது டைல்யூட் பண்ணுறதுக்கு இல்லை போக வைக்கிறதுக்கு இப்படின்னு கூட சொல்லாமே, போக வைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்ணில் லாக்ரிமல் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கும் இந்த லாக்ரிமல் கிளான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்டிங் ஏஜென்ட்டை வந்து நம்ம கண்ணில் தள்ளும். அதாவது அந்த டிஸ்இன்ஃபெக்டிங் ஏஜென்ட் தான் நம்ம தண்ணி கண்ணில் தண்ணி வருது இல்லையா. ஸோ அதுதான் எதுக்காக அப்படின்னா நம்ம கண்ணில் ப்ரொடியூஸாக இருக்கிற அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து நம்ம கண்ணில் எரிச்சலை உண்டாக்குது இல்லையா. ஸோ அந்த சல்ஃபியூரிக் ஆசிடை ரிமூவ் பண்ணும் அப்படின்றதுக்காக அந்த டிஸ்இன்ஃபெக்டிங் ஏஜென்ட்டை வந்து நம்ம லாக்ரிமல் நம்ம கண்ணில் இருக்கிற லாக்ரிமல் கிளாண்ட் வந்து செக்ரேட் பண்ணும். ஸோ இது வந்து அளவுக்கு அதிகமாக வந்துட்டே நம்ம செக்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம கண்ணில் நிறைய தண்ணியை ஹோல்டு பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால கண்ணிலேருந்து தண்ணி கீழே வர ஆரம்பிச்சிடும், நம்மளும் அழ ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் லாலிபாப் கொடுத்தீங்கன்னா அல்லது நிறுத்திடுவீங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் கட் பண்ணோம் அப்படின்னா ஏன் கண் எரியுது, அண்ட் தென் ஏன் வந்து நம்ம ஆனியன் கட் பண்ணோம் அப்படின்னா உட்காந்து அழுந்துட்டுருக்கோம் அப்படின்ற விஷயம் இது தான். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதானா கிடையாது. இந்த ஆனியனை வந்து எப்படி கட் பண்ணால் நம்ம கண்ணில் தண்ணி வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும், என்கிட்டையும் அதே கேள்வி இருக்குது, என் முன்னாடி சசிகிட்டையும் அதே கேள்வி இருக்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், அஞ்சே அஞ்சு தான் இருக்குது. டக்கு டக்கு டக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆனியனை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆனியனை தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டு நீங்கள் வேறு வேலையை பார்க்க போயிருங்க, அப்படி கிடையாது.
ஆனியனை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். இப்படி ஃப்ரீஸ் ஆகிறதுனால அந்த ஆனியன் செல்ஸில் இருக்கிற எல்லா சப்ஸ்டன்ஸுமே கூலிங் ஆகிடுது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அந்த ஆனியனை கட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே அந்த ஆனியன் செல்ஸில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் பிரேக் ஆகி வெளியே வரும்போது ரொம்ப மெதுவாக தான் ரியாக்ட் ஆகும். அண்ட் தென் அது வெளியே வரதும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கண்ணை வந்து அவ்வளோவா எரிச்சல் உண்டாக்காது, ஆனால் எரிச்சல் உண்டாக்கும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆனியன் கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டைலாக கண்ணாடி கிடையாது, டைட்டாக கண்ணாடி அதாவது டைட்டாக காகிள்ஸ் போட்டுக்கினீங்க அப்படின்னா அந்த ஆனியன்லேருந்து வர அந்த எவாப்ரேட் ஆகிட்டு வர சப்ஸ்டன்ஸ் நம்ம கண்ணில் போய் ரீச் ஆகாது. இதுதான் செகண்ட் வே ஹெல்மெட். ஸோ இது ஹெல்மெட் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்மெட் போட்டு ஆனியன் கட் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ பிடிச்சி 10,000 லைக் வாங்கிடலாம் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில். ஓகே, நம்ம கண்டென்ட் விட்டு வெளியே போயிட்டுருக்கோம். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கொஞ்சம் அதை தூக்கி போட்டிங்கன்னா அல்லியம் சீப்பாவா. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம். ஸோ நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், இந்த மாதிரி அறிவாளிகளுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். ஆமாம், நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. தென் கீழே வந்துட்டு ஏதோ ஒரு கமெண்ட், எங்கள் சேனலை பற்றி புகழ்ந்தோ இல்லை எங்கள் சேனலை திட்டியோ ஏதோ ஒன்று, எங்களை பற்றி, சசியை பற்றி, வெங்காயத்தை பற்றி, இல்லை அப்படின்னா இந்த மேக்புக்கை பற்றி ஏதோ வேணால் நீங்கள் போடலாம். ஓகேங்களா? ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியில் வின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் ஃப்ரீ 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 ஆடி ஆஃபரில் கூட இன்னொரு வெங்காயத்தை சேர்த்து தரோம். ஸோ நம்ம கண்டென்ட் விட்டு வேறு எதோ பேசிகிட்டு இருக்கோம். ஆ, தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இந்த பல்பு போர்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதாவது இந்த போர்ஷன் தான், இதை எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கட் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருங்க. ஸோ தூக்கி போட்டிங்க அப்படின்னா கண் எரியாது. ஏன் அப்படின்னா இந்த பல்ப் போர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதை கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோவா அந்த எரிச்சல் வந்து கண்ணில் இருக்காது, கட் பண்ணி போட்ட காசு வேஸ்ட் ஆகும். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆனியனை வந்து தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டு அந்த தண்ணியில் அப்படியே கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து தண்ணி கூட சேர்ந்து அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்லாம் போயிடும், அதனால நம்ம கண் எரியாது. ஸோ ஆனியனை கட் பண்ணும் போது நம்ம அழாமல் கட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோர் சூப்பரான வேஸ் இது தான். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அந்த கண்ணாடி போட்டு கட் பண்ணதும் அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சு கட் பண்ணதும். ஏன்னா நம்ம அடுத்த தேர்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா அது கட் பண்ணி போட்டால் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ லாஸ்ட்டாக சொன்னது கூட தண்ணியில் கட் பண்ணது கூட ஓகே தான். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி கட் பண்ணுங்கள். நான் ஆனியனே கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கனாலே பிரச்சனை இல்லை, ஆனியன் போடாமல் நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தெளிவாக ஆனியனை கட் பண்ணால் ஏன் வந்து நம்ம கண் எரியுது, அண்ட் தென் எதனால் கண் எரியுதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஏன் வந்து நம்ம அழுறோம் அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்துருவோம். கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆனியனை வந்து எப்படி அழாமல் கட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்து பார்த்துருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஆனியனை வந்து நம்ம கிவ் அவேவை தரப்போகிறதா நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க. அண்ட் தென் எதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கீழே கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஓகே, அகெயின் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாங்கள் வந்து அந்த கண்டென்ட்டை வீடியோ எடுத்து போகிறதுக்கு ஆர்வமாக இருக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி வீடியோஸோட ப்ளூபர்ஸ்லாம் கூடிய சீக்கிரம் வருது. ஸோ இந்த வீடியோவில் நிறைய ப்ளூபர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் கிவ் அவேவாக பரிசாக பெறுவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். வாய் ரொம்ப வளருது. ஸோ கீப் பண்ணுவோமா.